ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அறிகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் மற்றும் சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அந்த சுக்கிரன் பயிற்சி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன்கிற ஒரு களத்திரக்காரகன், களத்திரக்காரகன்னா மனைவிக்கு உண்டானவன், கணவனுக்கு உண்டான அந்த அதிதேவதை. அந்த களத்திரக்காரகன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் செவ்வாய், செவ்வாய் யார் அப்படின்னு கேட்டால் பூமிக்காரகன், சகோதரக்காரகன், தம்பியுடையவன் படைக்கண்டோ அஞ்சோன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல சகோதரன் இருந்துட்டாங்கன்னா உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது சூரபத்மன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இது. இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறது சார் இந்த மாதம் அப்படின்னு கேட்டேன்னா, செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் 23, 2024 23/4/2024 காலை 7:54 கும்பராசியில் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தேன்னா, இந்த மாதம் அதாவது ஏப்ரல் 24/4/2024 அன்றைக்கி விடியற்காலை 4 சுக்கிரன் மீனராசியில் உச்சஸ்தானத்திலிருந்து விலகி மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே மேஷராசியில் இருக்கிற குரு சூரியனோடு இணைய போகிறாரு. இந்த குரு சூரியனோடு இணைந்த சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தருவாரன்னு கேட்டால் கண்டிப்பாக லாபத்தை தருவார். ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கித பலனை அடையவில்லை. அதாவது சுக்கிரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் போகவில்லை. அதனால் சுக்கிரன் கெட்டு போகலை. அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். ஆனால் சுக்கிரன் சனி பார்வையில் வரும்பொழுது சில மாற்றங்களை, எதிர்மறை மாற்றங்களை தருவார். அது என்ன பலன்கள் சுக்கிரன் கொடுக்க போகிறாரு, என்ன பலன்கள் செவ்வாய் கொடுக்க போகிறாரு, இந்த செவ்வாயினாலும் சுக்கிரனினாலும் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் குறைந்து வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்களை தரப்போகின்றது என இப்பொழுது பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அமோகமான, அதாவது இந்த குரோதி வருஷத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த செவ்வாய் மற்றும் சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். 24 இன்றைக்கி விரயஸ்தானத்துக்கு வராரு. 6 வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றது ஒரு விதத்தில் நல்ல பலன். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, தசமஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தது. இந்த 23 ஏப்ரல் 23 அன்னைக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராரு. லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. கணவன் மனைவி உறவில், நண்பர்கள் உறவில், சக பணியாளர்கள் உறவில் இருந்த மனக்குழப்பங்கள், மனக்கசப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என 7 வீட்டு அதிபதி லாபத்துக்கு வராரு. இதில் சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால 24 உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுப்பீங்க, இல்லை யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்குவீங்க. ஸோ கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தான். அதாவது இன்றைக்கி ஆரம்பித்தது ஏப்ரல் 24 ஆரம்பித்ததுன்னா இதில் ஒரு 6, அதில் மே மாதத்தில் வந்து ஒரு 20 வரைக்கும், மே 20 வரைக்கும் சுக்கிர பயிற்சி இருக்குது. சுக்கிரன் மேஷராசியில் இருப்பார். மே 20 உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. அது உங்களுக்கு மேலும் நல்ல பலன் தான் ஏற்படுத்துமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் ஏப்ரல் மாதம் 23, 24 மே 30 ஆகிய நாட்கள் வரை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக செவ்வாய் 7 வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய, உதவிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் பார்ட்னர்ஸ்னால் லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய தொழில் முறையில் லாபத்தை பெருக்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது.
குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்கன்னா புதிய அணுகுமுறை மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சில திட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் தலையில் குட்டி இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்களால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்கள் இந்த சுக்கர செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இளம் பிராயத்தினருக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. மே 1 அன்னைக்கு குரு விரயஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு. 5 பார்க்க போகிறாரு, 7 பார்க்க போகிறாரு. இதனால் குருவும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வியாபார வளர்ச்சி, படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றலை தரக்கூடிய முயற்சி, உங்களுடைய கடின உழைப்புக்கு செல்வாக்கை தரக்கூடிய முயற்சி இருக்கும். இந்த இப்போ எக்ஸாம் எழுதி இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வருதுன்னு, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ரிசல்ட் வரப்போகிறது அப்படின்னா அவளுக்கு பார்த்தேன்னா இந்த வருஷம் வந்து இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் பெரிய சாதனையையும் செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது படிக்கிற குழந்தைகளுக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளின் மூலமாக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். அந்த இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய புதனோடு செவ்வாய் இணைய போகிறாரு 23 அன்னைக்கு. இதன் மூலமாக உங்களுடைய கடின முயற்சியின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு பணபலம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், அல்லது நீங்கள் வந்து இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை வந்து ஸ்பையாக ஒர்க் பண்ணுறேன், அதாவது ரகசிய கண்காணிப்பு குழு அந்த மாதிரி ஏதாவது வேலையில் இருக்கேன், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் பதவி உயர்வு, மரியாதை, அரசாங்க அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து April 23, 24 உங்கள் ராசிக்குள்ளாரையே சூரியன் வந்துடுறாரு. குரு வந்து May 1 வராரு. குருவும் சூரியனும் இணைய போகிறாங்க உங்கள் ராசியில். உங்களுடைய மேதாவித்தனமும் உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகளும் அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை விளக்குவதற்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. May 15 May 15 May 15 சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே போக போகிறார். உங்கள் ராசிக்கு 2 போக போகிறாரு. இதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளில் சற்று அதிகாரம் துணிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும், May 20 வரைக்கும் சுக்கர பயிற்சி, June 1 வரைக்கும் செவ்வாய் பயிற்சி இருக்குது. இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருந்து கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிற செவ்வாய் உங்களுக்கு தொழில் முறையில், உத்தியோக முறையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா வேலைப்பழு அதிகரித்து கொண்டே இருக்கும். வேலைப்பழு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு நேர அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு, அதாவது வேலை பண்ணுறதுக்கு உண்டான நேர அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், கடின உழைப்பை தந்தால் மட்டுமே தான் உங்களால் தினந்தோறும் உங்கள் வேலையை முடிக்க முடியும். இல்லாட்டி ஒர்க் லாக் இருந்துன்னா இன்னைத்து வேலையும் நாளைக்கு வச்சுப்பீங்க, நாளைத்த வேலையும் நாளைக்கு போயிட்டே இருக்கும். அதனால் உங்கள் பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு, உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் முடியும். இந்த 40 பார்த்திங்கன்னா, அதாவது April 23 June 1 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 37-38 வருது. இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான வருமானத்தையும் தரக்கூடிய வகையில் செவ்வாய் செயல்பட போகிறாரு. சுக்கிரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் செலவுகளை கொடுத்தாலும் அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிக்கு உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வகையில் பலன்களை அதிகப்படுத்துறதுக்கு, இதில் குறிப்பாக இதில் வந்து கலைத்துறை நண்பர்கள் செல்வாக்கை அடைவார்கள். ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் நீண்ட நாட்களாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு கிடைக்கவே இல்லை சார், யாராருக்கும் கொடுத்துட்டுருக்கா, எனக்கு கொடுக்கல சார்னு புலம்புற குழந்தைகள்லாம் என்கிட்ட நிறைய பேர் இருக்கா. அவள் எல்லாத்துக்குமே உண்டான பலன்னா இந்த வருஷம், இந்த மாதம், அதாவது June 1 நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான
விசா ப்ராசஸிங்க்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதற்குண்டான அனுகூல பலன்களை உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் முருக வழிபாடும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யும். இதன் மூலமாக உங்களுடைய கடல் கடந்து பயணிக்கும் ஆசைகள் நிறைவேறும்.